நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா பத்தி பார்க்க போறோம். ஓகே, இட் இஸ் ஃப்ரம் த லெசன் நியூக்ளியர் பிசிக்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். சோ இது வந்து பார்ட் 7th வீடியோ. பார்ட் 6th வீடியோ வரைக்கும் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸ் பத்தியும் டீடைலா பார்த்துட்டோம். சோ இந்த வீடியோல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லால 1 அண்ட் 2 பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த லா எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தறலாம். Radioactive displacement law la in 1913 Soddy and Fosson in the rendu scientist da framed the displacement laws governing the daughter nucleus produced during an alpha and beta decay. So eppadi or parent nucleus la irundhu or daughter nucleus form aagum bodhu indha alpha and beta particle emit pandranga abindradha pat சொல்லக்கூடிய லாஸ் தான் இந்த லா. ஓகேவா? சோ இவங்க தான் ஃபாசன் அண்ட் சோடி அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட், பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ அந்த லால ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா, when a radioactive element emits an alpha particle, ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது ஆல்பா பார்ட்டிகிள எமிட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? A daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 2 units. So அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ்ல மாஸ் நம்பர்ல 4 யூனிட்ஸும் அட்டாமிக் நம்பர்ல 2 யூனிட்ஸும் லெஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி லெஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் எந்த பார்ட்டிகிள் எமிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகிள எமிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஏற்கனவே நம்ம ஆல்பா டிகேல இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டோம். ஸோ அதை படிச்சுட்டு இதை படிச்சா ஈஸியா இருக்குன்றதுனால தான் இந்த சாப்டர் அதுக்கப்புறமா எடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். So mass number is less by 4 units and the atomic number is less by 2 units. Then the mass number and atomic number of the parent nucleus. நீங்க இந்த லைன் எக்ஸாம்ல எழுத வேண்டாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் எழுதினாலே போதும். இந்த லைனை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படி பேரண்ட் நியூக்ளியஸோட அவங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க எக்ஸாம்ல இது வரைக்கும் எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன். மாஸ் நம்பர்ல 4 யூனிட்ஸ் லெஸ் ஆயிருக்கு, அட்டாமிக் நம்பர்ல 2 யூனிட்ஸ் லெஸ் ஆயிருக்குது. இந்த எக்ஸாம்பிள் யுரேனியம்ல இருந்து தோரியம் ஃபார்ம் ஆகக்கூடியதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அட்டாமிக் நம்பர்ல 2 யூனிட்ஸ் லெஸ் ஆயிருக்குது, மாஸ் நம்பர்ல 4 யூனிட்ஸ் 4 நம்பர்ஸ் லெஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால ஆல்பா டிகே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு த நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்றத படிச்சிருக்கோம். அதனாலதான் இங்க ஹீலியம் போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் லா பாருங்க. வென் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எமிட்ஸ் எ பீட்டா பார்ட்டிகல், ஸோ அதே மாதிரி பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்ப பீட்டா பார்ட்டிகல எமிட் பண்ணாங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, a daughter nucleus is formed whose mass number is the same, mass number la endha changes me nadakkadu, and the atomic number is more by 1 unit, and atomic number la enna agum ore oru number increase agum. yen appadina the beta particle is equal to the electron appdinu padichirukom, padichirukoma beta decay la. so adunala inga atomic number la mattum ore oru number increase agum. so idu dhaan second law. okay va? so and the example potu kamichirukom paarenga, phosphorus and சல்ஃபர். ஓகே, பாஸ்பரஸ்ல இருந்து சல்ஃபர் ஃபார்ம் ஆகக்கூடிய பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஓகே, இங்க 15 தான் அட்டாமிக் நம்பர், இங்க ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி 16 ஆயிடுச்சு, பட் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். ஓகேவா? சோ அப்ப பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லால செகண்ட் லா. சோ இந்த வீடியோல ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா 1 அண்ட் 2 பத்தி தெளிவா பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோ இதே லெசன்ல நியூக்ளியர் ஃபிஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? Thank you.